ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து மேக்கப் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி இன்றைக்கி ஷூட் பண்ணிடலாமேனு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் பெருசாக மேக்கப்லாம் போட மாட்டேன், போட்டாலும் சன்ஸ்க்ரீன் போட்டு லைனர் லிப்ஸ்டிக் தான் என்னோடய மேக்கப்பாகவே இருக்கும். சரி வாங்க, சிம்பிளான மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேஸுக்கு வந்து டோனர் ஆல்ரெடி நான் போட்டேன். டோனருக்கு வந்து ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமேட் டோனர் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் தான் போடுறேன். அதை வந்து கொஞ்சமாக எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன். நான் சன்ஸ்க்ரீன் வந்து டாட் அண்ட் கீயோட வாட்டர் மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் 50 தான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 6 மந்த்ஸாகவே நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு முன்னாடி லோட்டஸ் யூஸ் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு மினிமலைஸ்டோட யூஸ் பண்ணேன். எனக்கு டாட் அண்ட் கீயோட இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து செட் ஆகுது. நம்ம ஸ்கின் கேர் ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தாலே வந்து ஸ்கின்ல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக தான் ஸ்கின் கேரே ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தேன். செம்ம ரிசல்ட்டு. நான் என்னோடய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கு கூட அட்டாச் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் லிப் பாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து லோரியர் பேரிஸோட இந்த ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். அது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரஷ்லாம் இது யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம கை தான் நமக்கு ப்ரஷ்ன்ற மாதிரி கையிலேயே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர். நான் வந்துட்டு கலர் பாரோட இந்த காம்பேக்ட் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாகவே நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். கொஞ்சோன்னு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனர். நான் லைனரில் வந்துட்டு கலர் பாரும் யூஸ் பண்ணுவேன், டேசிலரும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து டேசிலர் வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இன்றைக்கி நான் தான் போட போகிறேன். கலர் பாரோடது நல்லா தான் இருக்கும், அதுவுமே அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேசிலரோடது பார்த்திங்கன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காஜல் வந்துட்டு நான் போடவே மாட்டேன், எனக்கு அது வந்து செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்காரா, மஸ்காராவும் கலர் பாரோடு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம கூட சேர்ந்து ஃபன் பண்றது இமா வந்தார். ஹாய் ஹாப்பி திவாலி. நிம்மா அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி நல்லா தான் இருக்கும், அதனால் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக். இன்றைக்கி நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு கலர் பாரோட மேட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன். ப்ரௌன் ஷேடு என்னோடய லிப் கலர்லேயே இருக்கும் இந்த லிப்ஸ்டிக். இதுவும் போட்டுட்டு இன்னொரு ஷேடும் மிக்ஸ் பண்ணி நான் போடுவேன். இது போட்டால் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இந்த கலர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. இந்த ஐஷேடோ பேலட் நான் எதுக்கு வாங்கினேனே தெரில. வாங்கினதுலேருந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதுவும் வாழ்க்கையே பறிப்போன மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்காவது அந்த ஐஷேடோ பேலட்டுக்கு வாழ்க்கை கொடுப்போமேன்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு லைட்டாக காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சு லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஃபிக்ஸர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய ஃபைனல் லுக்கை வந்து பார்க்கலாம். அப்புறம் மேக்கப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க.